டெக்னாலஜி வைஸ் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு எந்த நாடுமே இப்போ இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், ஜீசஸ். மனுஷனாக பிறந்தா உண்மையே எந்த மதத்துலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா எல்லா மதத்தையும் மதிக்க தெரிஞ்சிருக்கும். இதில் நான் ரெண்டாவது கேட்டகரி. ஒரு மல்டி ரிலிஜியஸ் சொசைட்டியில் பிறந்து வளர்ந்த எனக்கு எல்லா மதத்து மேலேயுமே நம்பிக்கையும் இருக்குது, மதிப்பும் இருக்குது. ஸோ நான் இஸ்ரேல் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஜீசஸ் அங்கே தான் பிறந்தார். என்னதான் இஸ்ரேல் வேறு நாடு, பலஸ்டீன் வேறு நாடு, இஸ்ரேலுக்குன்னு வேறு நாட்டுக்கொடி, பலஸ்டீனுக்குன்னு வேறு நாட்டுக்கொடியை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே சண்டை பிடிச்சிட்டு இருந்தாலும் ரெண்டுமே இருக்குது ஒரே நிலப்பரப்பில் தான். இஸ்ரேலேருந்து பலஸ்டீனுக்கு ஒரு 1 hour டிரைவ் தான். பலஸ்டீனுக்கு போனால் பலஸ்டீனில் இருக்க ஒரு இடம் தான் ஜெருசலேம். ஜெருசலேமில் பெத்லஹேம் அப்படின்ற ஏரியாவில் தான் ஜீசஸ் பிறந்தார். ஜீசஸ் பிறந்த இடத்துலேருந்து அவரை சிலுவையில் அறையப்பட்ட இடம், அந்த சிலுவையிலேருந்து அவரை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுருந்த பாறை முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு 5-6 நாள் நான் அங்கே இருந்து என்னோடய நாட்டுக்கு திரும்பி வந்து வெறும் 2-3 நாளில் தான் இந்த யுத்தமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அதான் உண்மை. ஆனால் இப்போ வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான். இஸ்ரேலில் நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய மக்களை பார்த்துருந்தேன், நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்படி நான் போன இடங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்கும், இப்போ இருக்கா இல்லையா? என்னோடய பழகின மக்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, என்னை பார்த்து சிரித்தவங்க, என்னோட பேசினவங்க, இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா?